விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பூதேரி பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ்குமார். இவர் திண்டிவனம் பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் 12 வகுப்பு படித்து வருகிறார். சந்தோஷ்குமார் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிய போது ரயில்வே பாலம் அருகில் அமைக்கப்பட்டுள்ள வேக தடையில் தடுமாறி கீழே விழுந்துள்ளார். இதனால் ஆத்திரத்தில் சந்தோஷ்குமார் சாலையை சரி செய்யாத அதிகாரிகள் மற்றும் ஆட்சியாளர்களை திட்டியதாக கூறப்படுகிறது. திண்டிவனம் மரக்காணம் சாலையில் கறிக்கடை நடத்தி வரும் அபி என்கிற திமுக பிரமுகர் இதனை கண்டுள்ளார். சந்தோஷ்குமாருக்கும் அபிக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த அபி பேண்ட் பாக்கெட்டில் மறைத்து வைத்திருந்த சிறிய கத்தியை எடுத்து சந்தோஷ்குமாரின் இடது கையில் பலமாக குத்தியுள்ளார். பின்னர் கத்தி தவறி கீழே விழுந்த நிலையில் அருகிலிருந்த சலூன் கடைக்கு சென்று அங்குள்ள கத்தியால் சந்தோஷ்குமாரின் கழுத்து பகுதியை அபி வெட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அபியின் ஆதரவாளர்கள் 5 பேரும் சந்தோஷ்குமாரை தொடர்ந்து தாக்கியுள்ளனர். தட்டி கேட்க வந்த புஷ்பராஜ் என்ற இளைஞனையும் அபியின் ஆதரவாளர்கள் தாக்கியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சந்தோஷ்குமாரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக 2 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பிச் சென்ற அபியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். காவல் நிலையத்திற்கு 30 மீட்டர் தொலைவிலேயே இதுபோன்ற கொடூர சம்பவம் நடைபெற்றது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.